ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஷோபஸ் மேக் கார்னர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ளாஸ் எய்த்து எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது நம்பர்ஸ் சாப்டரில் இருக்கிற ஃபிஃப்த்து கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணுங்கள் Find த smallest நம்பர் பை விச் டூ should ஷுட் பி to மேக் இட் அ பர்ஃபெக்ட் cube. அதாவது டூ ஹண்ட்ரட் கூட எந்த நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் கிடைக்கும் அதுதான் கொஸ்டின் அப்போ இதிலேருந்து என்ன புரியுது கொடுத்துருக்க டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் க்யூபு கிடையாதுன்னு தெரியுதா இப்போ இந்த நம்பர் கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பர்ஃபெக்ட் கியூப் கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுங்க கடைசியில் ஜீரோவில் எண்ட் ஆகிருக்கனால செகண்ட் டேபிளில் போகுமா ஒன் டூ ஜா டூ தென் ஜீரோ ஜீரோ அப்படி எழுதுங்க திருப்பி இது செகண்ட் டேபிளில் ஃபைவ் டூ ஜா டென் இந்த ஜீரோ கொண்டு வாங்க இந்த ஃபிஃப்டி எத்தனை டேபிளில் திருப்பியும் லாஸ்ட்டில் ஜீரோவில் முடிச்சிருக்கனால செகண்ட் டேபிள் டூ டூ ஜா ஃபோர் மிச்சம் ஒன்று இருக்கும் இங்கே டென் வந்துச்சுன்னா ஃபைவ் டூ ஜா டென் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஓகே க்யூப்ரூட்னா என்ன அர்த்தம் இப்போ க்யூப்ரூட்டுக்குள்ளே நம்ம போடுறோன்னா இப்போ எத்தனை டூ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு டூ இருக்குது ஓகே மூணு டூ இருக்கு ரெண்டு ஃபைவ் இருக்கு மூணு டூவும் ரெண்டு ஃபைவும் இருக்குது க்யூப் ரூட் எனக்கு தெரியும் என்ன மூணு நம்பர் பதிலாக ஒரு நம்பர் எனக்கு வெளியே எடுக்கலாமா அப்படி பார்த்தோன்னா இந்த மூணு டூக்கு பதிலாக எனக்கு ஒரு டூ வெளியே வரும் ஆனால் இங்கே ரெண்டு ஃபைவ் தான் இருக்குது அப்போ நான் எனக்கு இது வெளியே எடுக்கணுன்னா எனக்கு இன்னொரு நம்பர் தேவை அந்த நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த நம்பர் தான் ஃபைவ் ஓகே அப்போ அந்த நம்பர் என்னது இந்த ரெண்டு டூ ஃபை ரெண்டு ஃபைவ் தானே இருக்குது அப்போ இது கூட இன்னொரு ஃபைவ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் கிடைக்கும் அப்போ டூ இன்டூ ஃபைவ் அப்போ என்னது எனக்குது டென்னுன்னு கிடைக்கும் அதாவது டென் கியூப் எத்தனை டென் கியூபது தௌசண்ட் அப்போ கொடுத்துருக்கிற நம்பர் கூட இன்டூ ஃபைவ் பண்ணும் அப்போ வாட் ஷுட் பி மல்டிப்ளைடு அப்போ என்ன ஆன்சர் எழுதுவீங்க ஃபைவ் ஷுட் பி மல்டிப்ளை டு கெட் அ perfect க்யூப் அப்படின்னு எழுதணும் அப்போ 5 மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் மல்டிப்ளை பண்ண டென் cube கிடைக்கும் அதாவது டென்னுன்னு கிடைக்கும் டென் cube என்னது 1000 டூ டூ 5 பண்ண ஃபைவ் நமக்கு தௌசண்ட் வருமா அதுதான் நம்மளோட ஆன்சர் புரிஞ்சுதா இன்னைக்கு question நம்பர் 6ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து question கொஸ்டின் okay. 6th question ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைன் த கியூப் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு

கடைசியில் சிக்ஸில் முடிஞ்சிருக்கனால சிக்ஸை டேபிள்னு எழுதாதீங்க என்ன நம்ம டூ த்ரீன்னு எடுத்துருக்கோம் அப்போ சின்ன நம்பராக எழுதுங்க அப்போ செகண்ட் டேபிளில் போகுமா ஒன் டூ ஜார் டூ மிச்சம் ஒன்று இருக்கிறது இங்கே வந்தால் பதினாறாயிரும் அப்போ எயிட் டூ ஜார் சிக்ஸ்டீன் திருப்பி இது செகண்ட் டேபிள் நைன் டூ ஜார் எயிட்டீன் திருப்பியும் நைன்ன்றது த்ரீ அண்ட் த்ரீ இப்போ இந்த ரெண்டெல்லாம் முடிஞ்சுதா இனி அடுத்தது எயிட்டி அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னி இப்போ எயிட்டிக்கு எப்படி பார்க்கலாம் லாஸ்ட்டு ஜீரோவில் முடிச்சிருக்கனால செகண்ட் ஃபோர் டூ ஜார் எயிட் ஜீரோ திருப்பி ரெண்டாவது டேபிளில் இருபது டைம் திருப்பி ரெண்டாவது டேபிளில் பத்து டைம் திருப்பி ரெண்டாவது டேபிளில் அஞ்சு ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு வந்துச்சு அப்போ இருபத்தஞ்சி எத்தனாவது டேபிளில் போகும் கடைசியில் அஞ்சில் தான் முடியுது ரெண்டு மூணுன்னு எடுத்துடாதீங்க அஞ்சில் முடிஞ்சிச்சுன்னா அஞ்சாவது வாய்ப்பாட்டில் தான் போகும் அப்போ ஃபைவ் இன்டூ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ நமக்கு எல்லா ஃபேக்டர்ஸும் கிடச்சிது இனி என்ன பண்ண போகிறோன்னா அது அப்படியே கியூப் ரூட்ல எழுதுறோம் ஓகே இனி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கியூப் ரூட் நமக்கு கிடைச்ச அத்தனை ஃபேக்டர்ஸையும் நம்ம எழுத போகிறோம் ஓகே இப்போ இங்கே நான் ஸ்பேஸ் இல்லாததுனால நான் வெறும் பவர்ஸில் எழுதியிருக்கேன் இப்போ க்யூப் ரூட் ஆஃப் க்யூப் ரூட்ன்றது எப்படி போடணுன்னா இந்த ஸ்கொயர் ரூட் மாதிரி போட்டுட்டு உள்ளார த்ரீ போடணும் அதுதான் க்யூப் ரூட் ஓகே க்யூப் ரூட்டில் இப்போ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது டைம் வந்திருக்கு அதனால நான் டூ டு த பவர் ஆஃப் நைன்னு எழுதுகிறேன் அதே மாதிரி மூணு வந்து மூணு டைம் வந்திருக்கு அதனால் த்ரீ பவர் த்ரீ அதே மாதிரி ஃபைவ் வந்து எல்லா நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது மூணு டைம் வந்திருக்கு அப்போ ஃபைவ் டு த பவர் ஆஃப் த்ரீன்னு எழுதுறேன் இனி நான் என்ன பண்ணலாம்னா இந்த கியூப் ரூட்னா என்ன இருக்கோம்னா இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு நம்பருக்கும் பதிலாக ஒரு நம்பர் வெளியே எடுப்போமா க்யூப் ரூட்டில் மூணு நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் நம்ம வெளியெடுக்கணும் அப்படி பார்த்தா இங்கே ஒன்பது டைம் ரெண்டு மூணு ரெண்டு வந்து ஒன்பது டைம் வந்திருக்கு அப்போ நான் இது எத்தனை டைம் வெளியெடுக்கலாம் மூணு டைம் வெளியெடுக்கலாம் அப்போ ரெண்டே இன்ட்டு ரெண்டே இன்ட்டு ரெண்டு மூணு டைம் வெளியெடுத்துட்டேன் ஜஸ்ட்டு இப்போ மூணு மூணு டைம் இருந்துச்சுன்னா ஒரு மூணு எனக்கு வெளியே வரும் இப்போ அஞ்சு மூணு டைம் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு எனக்கு வெளியே வரும் புரிஞ்சுதான் இப்போ ரெண்டு ஒன்பது டைம் இருந்துச்சுன்னா மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு அப்போ ஒவ்வொரு ரெண்டுக்கும் அதாவது மூணு டைம் வர ரெண்டுக்கு நான் ஒன்று வெளியே எடுக்கலாம் அப்படின்னா எனக்கு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்டூ த்ரீ இன்டூ ஃபைவ்னு கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் எத்தனை ஆன்சர் வருதுன்னு டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டா எயிட் இன்டூ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஃபைவ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ரிமைனிங் டூ ஃபைவ் ஃபோ ஃபைவ் டூ சார் டென் டென் ப்ளஸ் டூ டுவெல் அப்போ எனக்கு ஆன்சர் ஒன் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் ஓகே புரிஞ்சுதுன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் நமக்கு ரிமைனிங் டூ சம்ஸ் பார்க்கலாம் தேங்க் யூ சில்ட்ரன்